அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ இந்த குட் ரிசல்ட்ஸ் Q2 குட் ரிசல்ட்ஸ் இரண்டாவது காலாண்டு முடிவுகள் நல்ல முடிவுகள் வரிசையில் பார்க்க போகிறது மிண்டா இண்டஸ்ட்ரீஸ். இந்த கம்பெனி வந்து நல்ல ரிசல்ட்ஸ் டெக்ளேர் பண்ணியிருக்காங்க. உடனே இன்றைக்கி ப்ரைஸ் வந்து இப்போ பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 500 பாயிண்ட் டவுனாக இருந்தாலும் இது ஒரு 5% கிட்ட ஷூட் ஆயிருக்கு. காரணம் அந்த குட் ரிசல்ட்ஸ். அந்த கம்பெனியை பற்றி பர்டிகுலர்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து 52 வீக் ஹை ஜனவரி மாதம் போயிருக்கு, 424 ரேஞ்சு. தேர்ட் மந்த்து வந்து 200 208 அந்த ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 75% அப்பில் தான் ட்ரேட் ஆகுது. இப்போ மந்த்லி ஹைலோ பார்த்தீங்கன்னாக்கா 311 ரூபாயும் 358 ரூபா மந்த்லி ஹையில் இப்போ இருக்கு. மந்த் வீக்லி ஹைலோ பார்த்தீங்கன்னா 320 358. இந்த குட் ரிசல்ட் போட்டதால் ஒரு 10% ஷூட் ஆயிடுச்சு, 10% ஷூட் ஆயிடுச்சு. இதனுடைய ஃபேஸ் வேல்யூ 2 ரொம்ப முக்கியம். இவருடைய ஃபேஸ் வேல்யூ 10 இல்லை 2. இப்போ 10 சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஷேர் ப்ரைஸினுடைய விலை வந்து கிட்டத்தட்ட 1800 ரூபா ரேஞ்சுக்கு இது இருக்கும். ரெண்டாவது, இது வந்து ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங், பிஎஸ்சி 500 ஏ குரூப் கம்பெனி, ஏ லிஸ்டட் கம்பெனி. அந்த ரெண்டாவது வந்து அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது இதனுடைய ப்ரைஸ் எப்படி இருந்தது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். 1 இயர் 1 மந்த்லாம் பார்த்துட்டோம். இப்போ 3 மந்த்ஸ் பார்க்கலாம். 3 மந்த்ஸுக்கு முன்னாடி இது எவ்வளோ இருந்தது? 285. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 285, ஒரு 20% மேலே அப்பு. அடுத்தது 6 மந்த்ஸ் முன்னாடி எப்படி இருந்தது? 6 மந்த்ஸுக்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா 245, அதுலேருந்து பார்த்தா 100 ருபீஸ் அப்பு. இயர் 1 இயர் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இந்த 400 இந்த டவுன். இதெல்லாம் பார்க்கும்போது இது நல்ல ரிசல்ட்ஸு. இப்போ என்ன ஒன்லி இஷ்யூனா மினிமம் ப்ரைஸ் வந்து 52 வீக்ஸ் லோ ப்ரைஸஸ் வந்து 210 ரூபா ரேஞ்சு. இப்போ அதுலேருந்து 75% அப்பில் இருக்குது. ஒன்ஸ் அகைன் ஒரு 270 கீழே போச்சுன்னா இது பை லெவலில், என்ட்ரி லெவலில் வச்சு ஒரு 1 இயர் ஹோல்டு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ரிசல்ட்ஸ், சாரி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 70.88, பப்ளிக் ஹோல்டிங் 29.12. ஃப்ளட்ஜு ஹோல்டிங் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஃப்ளட்ஜு ஹோல்டிங் இல்லை, அது ஒரு அனதர் பாசிட்டிவ் ஃபேக்டர். அடுத்தது பப்ளிக் ஹோல்டிங்குடைய பிரேக்கப் பார்க்கலாம். பப்ளிக் ஹோல்டிங்கில் பிரேக்கப் வந்து இன்ஸ்டியூஷனல் ஹோல்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 19.5, நல்லா ஹெல்த்தி ஹோல்டிங். மினிமம் 10% இருந்தாவே ஓகே. ஏன்னா இன்ஸ்டியூஷனல் ஹோல்டிங் இருந்தாவே அவங்க வந்து அனலைஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல் ஷேர் ஷேர் கேபிட்டல் அப் டு 2 லேக்ஸ் வரைக்கும் உள்ளவங்க 4.5%, 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே உள்ளவங்க 0.3 3.2, டோட்டலாக 5% தான் வந்து ரியலாக வந்து பப்ளிக் ஹோல்டிங். மீதி எல்லாமே வந்து ஹை நெட்ஒர்த்து ஷேர் ஹோல்டர்ஸ் தான். அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த பேனிக் ஆகி சேல் பண்ண மாட்டாங்க, அது ஒரு குட் இண்டிகேஷன். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது 5 இயர் சார்ட். 5 இயர் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா அந்த 16 அந்த 18 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 ரூபாயில் இருந்த ஷேர் வந்து ஒரு நல்ல ஷூட் ஆயிருக்கு. 5 to 6 டைம்ஸ் மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லாஸ்ட் 5 இயரில். அப்புறம் அதே ரேஞ்சிலேருந்து அப்படியே டவுன் ஆகி இப்போ 225 வந்து இப்போ மறுபடியும் அந்த ஏறிட்டுருக்கு. எங்களுடைய கணிப்பு அப்படின்னா இதே ரிசல்ட்ஸ் மெயின்டைன் ஆச்சுன்னா இனி வர்ற காலங்களில் இந்த 420 ரீச் ஆகும். இந்த 420 ரீச் ஆகும், அது எப்போன்னு தெரியாது. இப்போ இப்போ போடக்கூடிய இதே ரிசல்ட்ஸை வந்து அடுத்த 4 to 6 குவார்ட்டர்ஸ் மெயின்டைன் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அந்த 420 ரீச் ஆகும். 420 ரீச் ஆனால் இன்றைக்கி ப்ரைஸ் வந்து 350 விலை சூட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து அதை வெயிட் பண்ணி தான் வாங்கணும். இப்போ வந்து நீங்கள் எங்களுடைய கணிப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 270 அந்த ரேஞ்சுக்கு போய் வாங்கினீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 1 or 2 இயர்ஸில் இதை வந்து 420 ரேஞ்சுக்கு போகும். அப்போ அது 270 லேருந்து 50% வித்தின் 2 இயர்ஸ், மினிமம் ஹோல்டிங் பீரியட் 2 to 3 இயர்ஸ். ஸோ உங்களுக்கு ஆனுவல் ரிட்டர்ன் 12 to 15% கிடைக்கும். நல்ல போர்ட்ஃபோலியோ, ஒன்லி இஷ்யூ நல்ல ரிசல்ட்ஸு. 270 என்ட்ரி லெவல் பை ரேஞ்ச், அந்த லெவலில் நீங்கள் பை பண்ணுங்கன்றதான் எங்களுடைய ரெக்வஸ்ட்டு. அடுத்தது நம்ம ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ரிசல்ட்ஸ் வந்து நம்ம அஸ்யூஷுவலாக பார்க்குறது தான், அந்த 5 ஸ்டெப்பு தான் நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல வந்து க்ரோஸில் கொடுத்துருக்காங்க க்ரோஸ். இப்போ நம்ம பேசிக் குவார்ட்டர் வந்து இயர் ஆஃப் இயர் குவார்ட்டர் வந்து செப்டம்பர் 19 டாப்லைன் க்ரோத் எவ்வளோன்னு பார்க்கணும். 1364 கோடி. இப்போ கரண்ட் குவார்ட்டரில் வந்து 1474 கோடி, அது டாப்லைன் க்ரோத் இருக்குது. ஆட்டோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டாப்லைன் க்ரோத் இருக்குது. அடுத்தது ஃபைனான்ஷியல் எலிமெண்ட். ஃபைனான்ஷியல் எலிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் போன குவார்ட்டரில் 24 கோடி இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா 18 கோடி. ஸோ அது வந்து ஒரு இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 18 கோடி ரூபாய் குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 90 க்ரோ. அது வந்து டெட் ஃப்ரீ கம்பெனி நிறையா இருக்குது மார்க்கெட்டில். கிட்டத்தட்ட ஒரு 100 கம்பெனிஸ் டெட் ஃப்ரீ கம்பெனி இருக்கும்போது
ஏன் டெட் ஃப்ரீ கம்பெனி நம்ம சூஸ் பண்ணுறோம்னாக்கா, இப்போ நமக்கு ஏதாவது பேனிக் ஆகுது, சுச்சுவேஷன் சைக்கிளிக் ஆகுது, அந்த இண்டஸ்ட் செக்டார் டவுன் ஆகுதுன்னா இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து அதிகமாக நஷ்டம் வராது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து காம்படிட்டிவ் ப்ரைஸை வந்து கோட் பண்ண முடியும், பிஸ்னஸில் க்ரோ பண்ண முடியும். இது இந்த இந்த இஷ்யூ வந்து நெகட்டிவ் ஃபேக்டர், இந்த கம்பெனிக்கு வந்து நெகட்டிவ் ஃபேக்டர். இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணோம்னா, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட் 90 crore ஒரு 1 இயரில் இருக்கிற ஒரு கம்பெனியை நம்ம பை பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லை. அதனால் நாங்கள் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து வித்ட்ரா பண்ணி ஹோல்டு பண்ணிக்கிறோம். வாங்கலாமா வாங்க வேணான்ற முடிவை உங்களிடமே விட்டு விடுகிறோம், நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அடுத்தது நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நல்ல ஜம்ப் தான், 52 crore 85 crore போயிருக்காங்க. அதில் வந்து அதிலலாம் எந்த டவுட்டும் கிடையாது. அவங்களுடைய பெய்டப் கேபிட்டல் பார்த்தீங்கன்னாக்கா 52 crore, பெய்டப் ஃபேஸ் வேல்யூ 2 பெய்டப் கேபிட்டல் வந்து 52 crore, ரிசர்வ் 1763 crore, நல்ல ஹெல்த்தி ரிசர்வ், ஹெல்த்தி ரிசர்வ், அதிலலாம் டவுட்டு கிடையாது. இபிஎஸ் வந்து 1.8 3.07 crore, இதெல்லாம் பாசிட்டிவ் ஃபேக்டர். டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.46, நாம் வந்து ஒன்று 0.46, அதுவும் ஓகே தான், அதுவும் வந்து நாட் பேட். ஆனால் அதுக்காக நான் கிட்டத்தட்ட 100 crore கிட்ட இன்ட்ரெஸ்ட் மட்டும் டெட் சார்ஜ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இதுதான் ஒன்லி நெகட்டிவ் ஃபேக்டர். அடுத்தது நம்ம அதனுடைய அசட் பொசிஷனை பார்க்கலாம். டோட்டல் அசட் பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 4929 crore அசட் பொசிஷன் இருக்குது. கிட்டத்தட்ட 5000 crore வச்சுக்கலாம்னு வச்சுக்கலேன், அந்த 5000 crore அசட் பொசிஷன் இருக்குது. அதில் வந்து ஒரு 2300 crore அவங்களோடையது, கிட்டத்தட்ட 2300 crore அவங்களது. மீதி இருக்கிற 2600 crore வந்து அவங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். பாரோவிங், பாரோவிங் வந்து ஒரு 738 crore, இங்கே வந்து பாரோவிங் 738 crore, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ரொவிஷன் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு பாரோவிங் வந்து ஒரு 229, டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 970 crore வச்சுக்கலாமே, 1000 crore உள்ள கிட்ட இவங்களுக்கு டெட் பேர்டன் உள்ள ஒரு கம்பெனி, அதுதான் ஒரு பெரிய மைனஸ் இஷ்யூ. இப்போ இந்த டெட் பேர்டன் மட்டும் இந்த 1000 crore இல்லைன்னு வச்சுங்க, இந்த கம்பெனி வந்து வெரி குட் பை. இந்த இஷ்யூ இருக்கு. இப்போ நம்ம வந்து கன்க்ளூஷன் பார்ட்டில் அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணும்போது என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாசிட்டிவ் ஃபேக்டர் என்ன, பாசிட்டிவ் ஃபேக்டர் வந்து இப்போ வந்து ஃப்ளிஜிட் ஹோல்டிங் இல்லை, அது வந்து பாசிட்டிவ் ஃபேக்டர். அப்புறம் ரிசல்ட்ஸ் வந்து குட், அதுவும் வந்து பாசிட்டிவ் ஃபேக்டர். நெகட்டிவ் ஃபேக்டர் வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் பேர்டன், 1000 crore வந்து லோன் இருக்குது, அது கொஞ்சம் ரிஸ்கி ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா டெட் ஃப்ரீ கம்பெனி மார்க்கெட்டில் நமக்கு லிஸ்டிங் கம்பெனி இருக்கும்போது நம்ம ஏன் கடன் உள்ள கம்பெனியை வாங்கணுன்றது தான் எங்களுடைய கால்குலேஷன்ஸு. ஆனால் அப்படி இருக்கும்போது ஏன் இதை அப்லோட் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இதை குட் ரிசல்ட்ஸ் வரிசையில் அப்லோட் பண்ணுறோம். ரிசல்ட்ஸ் நல்லா இருந்தால் அப்லோட் பண்ணிவிடுவோம், அது உள்ளுக்குள்ளே அனலைஸ் பண்ணும்போது தான் நம்ம பார்க்கணும். ஹை இன்ஸ்டியூஷனல் ஹோல்டிங் இருக்குது, பாசிட்டிவ் ஃபேக்டர். ரெண்டாவது டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1, ஆனால் அவங்க வச்சுக்கிறது 0.5 தான், அதுவும் குட் தான். ஈவன் 1000 crore வந்து லோன் இருந்தால் கூட வித்தின் த கண்ட்ரோல், நாமே வந்து 2000 crore வரைக்கும் லோனுக்கு போகலாம் அவங்க, ஆனால் 1000 crore வச்சு, அதுவும் பாசிட்டிவ் ஃபேக்டர். ஸோ பாசிட்டிவ் ஃபேக்டர் நிறையா இருக்குது. நாங்கள் நெகட்டிவ் ஆகிறது அந்த இன்ட்ரெஸ்ட் கமிட்மெண்ட்டு அண்ட் நியர்லி 90 crore டெபிட் பண்ணுறோம், ஒன்று தான் நாங்கள் க்வெஷ்சன் பண்ணுறோம். ஸோ இந்த முடிவை வந்து இதை நல்லா ஷேர், இது ரொம்ப ஹையாக வாங்காதீங்க. ஒரு 5%க்கு மேலே உங்களுடைய டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தட் டூ இன் 6 months 1-2.5%. ஒரு 270 கீழே போனால் வாங்குங்க. ஒரு 2 இயர்ஸுக்குள்ளே டெஃபினட்டாக இது ஒரு 420 போகும். 420 போகும்போது நீங்கள் வித்துட்டீங்கன்னா உங்களுக்கு 12% ஈல்டு கிடைக்கும். பேங்கர்ஸுடைய எஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே கிடைக்கும், அதில் வந்து நோ டவுட். பட் ஹை ரிஸ்க் எடுக்காதீங்க, ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, என்ட்ரி லெவலில் 270 கீழே போங்க. இதுதான் எங்களுடைய ரெக்வஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இது மாதிரி சிமிலர் வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என கூறி நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.